ரியாசியில் உள்ள சிவ்கோரி கோயிலுக்கு சென்றுவிட்டு கற்றாவுக்கு யாத்ரீகர்கள் திரும்பிக் கொண்டிருந்த பேருந்தை நோக்கி தீவிரவாதிகள் சுட்டனர். இதில் பேருந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து 10 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த பிறகும் தீவிரவாதிகள் தாக்குதலை நிறுத்தாமல் தொடர்ந்து சில நிமிடங்கள் சுட்டதாக தாக்குதலில் உயிர் பிழைத்த நபர் ஒருவர் கூறினார். தாங்கள் அசையாமல் சடலம் போல இருந்ததால்தான் தீவிரவாதிகள் விட்டுச் சென்றதாக அவர் தெரிவித்தார். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் பொறுப்பேற்றுள்ளது.